நாட்டில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இணையதள வசதியை ஏற்படுத்தக்கூடிய பாரத் நெட் திட்டத்தை அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் 16 மாநிலங்களில் மக்கள் வசிக்கும் அனைத்து குக்கிராமங்களிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்றார். இத்திட்டம் 19,041 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். उसके बाद से हमारा यह अनुभव आया कि इसमें हमें प्राइवेट सेक्टर को भी इन्वॉल्व करना चाहिए, इसकी यूटिलिटी के लिए, इसके रख रखाव के लिए थोड़ी इसकी मार्केटिंग भी हो, रेवेन्यू जनरेशन भी हो, जॉब क्रिएशन हो, स्किल डेवलपमेंट हो. इन सबों के लिए नीति आयोग से बातचीत वगैरह हुई थी और उसके बाद यह मॉडल बना. तो आज देश के 16 राज्यों में भारत नेट को हम पीपीपी के मॉडल माध्यम से, पब्लिक प्राइवेट पार्टनरशिप के मॉडल से 29,000 करोड़ रुपए के टोटल एक्सपेंसेस पर 29,432 करोड़ उसको हमने इन प्रिंसिपल अप्रूव किया है. இது தவிர திருத்தி அமைக்கப்பட்ட மின்சார விநியோக திட்டத்திற்கும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்பாட்டை மேம்படுத்தி நிதி நிலைமையை சீரமைக்கவும் இதற்காக 3,03,758 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மின்சார பகிர்மான நிறுவனங்களின் செயல்திறன் அடிப்படையில் மத்திய நிதியுதவியாக 97,631 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேசுகையில் கொரோனா பாதிப்பால் நலிவடைந்த குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அண்மையில் அறிவித்த ஊக்குவிப்பு தொகுதி திட்டங்களுக்கும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆத்ம நிர்பர் பாரத் திட்ட பயனாளிகளுக்கான பதிவு தேதி அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரை நீட்டிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியா நேபாளிடையே மருத்துவம் சார்ந்த ஆராய்ச்சிகளுக்கு வகை செய்யும் உடன்படிக்கைக்கும் அமைச்சரவை அனுமதி அளித்தது. இதேபோன்று மியான்மருடன் ஒப்பந்தம் செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது.